அஸ்லாம் வலைக்கம் டு ஆல், வெல்கம் பேக் டு சரிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு, இந்த மரவள்ளி கிழங்கு கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல, இந்த கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான வந்து பாயாசம் ரெடி பண்ணலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு அரை முடி அளவு வந்து தேங்காய் எடுத்து அதை வந்து பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வந்து மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த கிழங்கை வந்து நல்லா வந்து பேஸ்ட் ஃபார்மில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூடயே வந்து இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அங்கே கிழங்கு வந்து அரைச்சி வச்சுட்ருக்கும் போதே நான் வந்து இங்கே வந்து வெல்லத்தை எடுத்து பாகு காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணல. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ இல்லைன்னா வந்து நம்மளோட வந்து கிழங்கு வந்து அடிபிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு 7 to 8 to 10 minutes வரையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா கீழே வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிறோம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டு குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹல்வா பதத்துக்கு வரும் சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி வந்து பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வந்து 3/4 வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கோல அந்த வெள்ளைப்பாகை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இப்போ ஹல்வா பதத்துக்கு இருந்தது இல்லையா, இப்போ வந்து நல்லா வந்து பாயாச ஸ்டேஜில் வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வந்து இது கொதிச்சா போதும். லாஸ்ட்டாக வந்து முந்திரி வந்து பொடிச்சு போட்டுக்கலாம். முந்திரி வந்து வறுத்து போட்டுக்கலாங்க. கீ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம பாயசத்தில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வந்து பாயசம் வந்து ரெடி ஆகியாச்சு. முந்திரி வந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் வந்தால் நம்ம வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ் வந்து நல்லா வந்து பபுள்ஸ் ஆனதுக்கப்புறம் பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதில் வந்து நம்மளை வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான வந்து நம்மளோட வந்து பாயசம் வந்து ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வந்து மரவள்ளி கிழங்கு பாயாசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் குவிக்காகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியோட இந்த வீடியோ முடியுது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சரிஃபா சமையல். பாய்.